அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கோவை ஸ்டாலின். அன்பார்ந்த என்ற யூடியூப் சேனலை உருவாக்கி இன்று மக்களை குழப்பிக் கொண்டிருக்கும் V3 ஆன்லைன் டிவி மோசடி மன்னன் 420 விஜயராகவனுக்கு சில கேள்விகள். 24/4/2023 உங்களுக்கு என்னுடைய வக்கீல் மூலமாக, என்னுடைய நண்பர் விஜயானந்த் என்கிற வக்கீல் மூலமாக வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினோம். அதை நீ கையெழுத்து போட்டு பெற்றுக்கொண்டாய், அதை பிரித்து படித்தாயா, இல்லை அந்த நேரத்தில் நீ கோமாவில் இருந்தாயா, அல்லது பைத்தியக்காரனாய் அலைந்து கொண்டிருந்தாயா, அல்லது கீழ்ப்பாக்கத்தில் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று கொண்டிருந்தாயா? நீ அசோக் ஸ்ரீநிதியை வாங்க வாங்கன்னு கூப்பிடுற, வக்கீல் அழகர் சாமியை வாங்க வாங்கன்னு கூப்பிடுற, என்னையும் என்னுடைய நண்பர் வக்கீல் விஜயானந்த் அவர்களையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்ட, நான் ரெடின்னு சொல்லி உனக்கு வீடியோ போட்டேன், பர்சனலாகவும் போட்டேன், சேனல்லையும் போட்டிருக்கிறேன், அதை பார்த்துட்ட, ஏன் வரல நீ? உன்னால் வர முடியாது. ஏன்னா உன் கேரக்டர் என்ன தெரியுமா? வடிவேல் பட பாணியில் வாடா 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 வாடா, என் ஏரியாவுக்கு வாடா, உன்னை பார்த்தா சிரிப்பு சிரிப்பாக வருதுடா, ஆ என் ஏரியாவுக்கு வாடா வாடா வாடான்னு. கடைசியில் நீ என்னை பார்க்கும்போது வடிவேல் அன்னைக்கு என்ன பண்ணாரோ அதுதான். அதனால தான் நீ ஏன், நீ தைரியமான ஆம்பளை தானே, வா நேருக்கு நேர் விவாதிக்கலாம், மக்கள் மன்றத்தை கூட்டு. உனக்கு நீ 50 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு சொல்கிற, மக்கள் மன்றத்தை கூட்டு, அரசு அதிகாரிகள் முன்னிலையில், பத்திரிகையாளர்கள் முன்னிலையில், நல்லவர்கள் முன்னிலையில் நீயும் நானும் என் வக்கீலும் விவாதிப்போம். இல்லை உனக்கு துணைக்கு வேணா நீ 4-5 வக்கீல்களை கூட்டுவா, உன் அல்லக்கை சத்யானந்தை கூட்டுவா, ஆனால் நேர்மையான முறையில் நீ எப்படி ஏமாத்திருக்கிற அப்படிங்கிறத ஆதாரத்தோடு நான் மக்களுக்கு நிரூபிக்க போகிறேன். நீ தைரியமான ஆம்பளையாக இருந்தால் வா, நீ நாங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு ஒழுங்காக பதில் சொல்லிட்டேன்னா உன்னை குருஜின்னு ஒத்துக்கிறோம். நீ என்னடா குருஜி, உனக்கு அதுக்கு என்ன தகுதி இருக்குது? மக்களை ஏமாத்துகிற போர்ட்டொண்டி நீ, உன்னை குருஜி குருஜின்னு சொல்லி நீயே நாங்கள் அனுப்பிய வக்கீல் நோட்டீஸில் என்னென்னலாம் சொல்லியிருந்தோமோ, நீ என்னென்ன குற்றங்கள் செய்திருந்தா என்று சொன்னமோ, அதை ஒப்புதல் வாக்கு மூலமாக தான் நீ அந்த யூடியூப் சேனலில் நான் இந்த கம்பெனியை ஆரம்பித்தேன், விர்ச்சுவனை ஆரம்பித்தேன், போகிற ஆரம்பித்தேன், V3 ஆன்லைன் டிவி ஆரம்பித்தேன், அதை ஆரம்பித்தேன், இதை ஆரம்பித்தேன் அப்படின்னு நீ கதை விடுறல. இந்த கதையை நாங்கள் ஏற்கனவே நீ V3 ஆன்லைன் டிவி க்ளோஸ் பண்ணும்போது கேட்டிருக்கிறோம். இதே மாதிரி தான் கதை விட்டுட்டு V3 ஆன்லைன் டிவியை க்ளோஸ் பண்ண, இப்போ நீ மை V3 ஆட்ஸில் 17,000 கோடியை சுருட்டணும், எந்த மக்களுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது, இதை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நீ சக்தியானந்தனை எதுக்கு உள்ள அனுப்புன? சக்தியானந்தன் தெனாவட்டா பேசுகிற சக்தியானந்தனை நான் ஜெயிலுக்கு போக தயார் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாப்புல, அப்போ திட்டம் போட்டு தானே ஜெயிலுக்கு போனேன். மக்கள்கிட்ட இப்போ பரிதாபமா, இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த மீடியாக்கள்லாம் சேர்ந்து எங்களை வந்து இது பண்ணிட்டாங்க, நாங்கள் கொடுக்கணும் தான் நினைச்சோம் அப்படின்னு சொல்லி நீ மக்களை ஏமாத்திட்டு V3 ஆன்லைன் டிவி மோசடி மன்னன் விஜயராகவா, நீ அதே போல இப்போ ஏமாத்திக்கிட்டு மறுபடி என்ன பண்ண போற, புது கம்பெனி ஆரம்பிக்க போற, அதில் என்ன டயலாக் கொடுவ தெரியுமா நீ? மக்களே வாங்க, அன்பார்ந்த மக்களே, நான் உங்கள் மக்கள் நிறுவனமாக இருக்கிறேன், இப்படி சில விஷயங்கள்னால மக்கள் எங்களை ஏமாத்திட்டாங்க. ஏன்னா நீ பேசல, நீ புழுகு முட்டை, நீ பேசும்போது இப்படியெல்லாம் சொல்லி கடைசியாக பணம் போட்டு ஏமாந்துருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட, நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு ஃப்ரீயாக ஐடி போட்டு தரேன்னு கூப்பிடுவேன். அப்போ ஃப்ரீயாக ஐடி போட்டு தரும்போது என்னாகும், மேலே இருக்கிற அவங்கள கூப்பிட்டு இவங்கெல்லாம் ஃப்ரீ ஐடி போடுறதுக்கு நான் நீங்கள் பணத்தை கட்டுங்க பணத்தை கட்டுங்க, அப்போ உங்களுக்கு அவங்க கட்டுற பணத்தில் இருந்து பணம் வரும் அப்படின்னு சொல்லுவ, அப்புறம் கோடிக்கணக்கில் மறுபடி பணத்தை பிடுங்குவ, இதுதானே உன் திட்டம். நீ மை V3 ஆட்ஸ் நிறுவனத்தை கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணுவ, க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு நிறுவனத்தை ஆரம்பிக்க திட்டம் போட்டிருக்கிற, அதுதான் உன்னுடைய திட்டம்ங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் மோசடி மன்னன் விஜயராகவா, நீ தைரியமான ஆம்பளையாக இருந்தால் நேருக்கு நேர் மக்கள் மன்றத்தில் சவால், உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன், மக்கள் மன்றத்திலே, பத்திரிகையாளர் முன்னிலையிலே, அரசியல் தலைவர்கள் முன்னிலையிலே, நீதிமன்ற முன்னிலையிலே, எங்கே வேணாலும் நீ கூப்பிடு, நானும் என் வக்கீலும் வர தயாராக இருக்கிறோம்.
நீ நேர்மையானவனா இருந்தால் நீ நிரூபித்து காட்டு. ஏனென்றால் நீ ஒரு புழுகு மூட்டை, நீ ஒரு ஏமாற்றுக்காரன். உன்னை தோல் உரித்து தொங்க விடும் காலம் விரைவில் வரும். இப்பொழுது பாவம் அப்பாவி மக்கள், மை வீத்ரியாட்ஸ் மக்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாது நீ அயோக்கியன் என்று, நீ ஒரு 420 என்று அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியும் காலம் வரும் பொழுது அவர்களும் போராடுவார்கள். இது நிச்சயம் நடக்கும். நான் உன்னை தோல் உரித்து காட்டுவேன். நன்றி, வணக்கம்.